எங்க அம்மா இன்னும் ஒரு 20 வருஷம் இருப்பாங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இரக்க குணம் உள்ளவங்க அவங்க ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டேன் அந்த அம்மாவையே 2 வருஷம் என்னால கனவுல கூட பார்க்க முடியல எங்க அம்மா என்னுடைய கனவு தான் அவங்க என் பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆசைப்பட்டு அப்படி ஒரு தாயை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வேதனைப்பட்டேன் ஆனால் அந்த தாயை வந்து நான் இன்னைக்கு தினமும் காலையில் என்னோட கண் முன்னால் நிறுத்தி பார்க்குறேன் எப்படின்னா நம்முடைய தெய்வீக தந்தை பேராசிரியர் பீட்டர் ஐயா அவருடைய இந்த அற்புதமான தியானத்தின் மூலம் அம்மா நான் உன்னை நேசிக்கிறேன் ஐ லவ் யூ ஐ தேங்க்யூன்னு சொல்கிறேன் அவங்களுடைய உருவம் அப்படி எல்லாமே எனக்குள்ளே அப்படியே வந்து உயிர் அப்படியே கொடுக்குது இதுக்கப்புறம் என்னென்னா என்னுடைய மனைவி அவங்க வந்து சாதாரணமாக உடம்பு சரியில்லைன்னு இருந்தாங்க இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் சாதாரணமாக உடம்பு சரியில்லை எடை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு எனக்கு என்னென்னா லேடிஸ் அவங்க இது பிரச்சனைங்க நமக்கு எனக்கு ஒன்று தெரியல அதுக்கும் அந்த மாதிரி எடை குறைஞ்சிக்கிட்டே வருது ரொம்ப ஒல்லியாகிட்டாங்க சரி வாமா நம்ம திடீர்னு இப்போ ஆஸ்பத்திரி போய் இப்போ டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு போகும்போது எங்கள் பக்கத்துலேயே இருந்தாங்க ஒரு டாக்டர் அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது அவங்க நிறைய செக் பண்ணாங்க செக் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் சொன்னாங்க என்னக்கிட்ட தனியாக பேசணும்னு என்னுடைய குழந்தைகிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க அப்போ வந்து கூப்பிட்டாங்க அப்போ நான் போனேன் என்னடா அது டாக்டர் தனியாக நம்மள்ட்ட பேசணுன்றாங்களே அப்போ தான் எனக்கு பயமாக போச்சு அவங்களுக்கு வந்து கேன்சராக இருக்கலாம் அல்லது டிபி இந்த மாதிரி அப்படின்னு டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் அவங்க சொன்னாங்க இல்லை இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் நாங்கள் எழுதி கொடுக்குறோம் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னாங்க ஸோ அங்கே போனோன்னே ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் வச்சு மாற்றி ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் நிறைய லிஸ்ட் எழுதி எழுதி கொடுத்து எனக்கு அந்த மாத்திரை மருந்துங்களை ஞாபகம் இல்லை எந்த சீட்டு எது இதை போய் இது என்னம்மா நான் என் ஒய்ஃப் கிட்ட தான் அவங்க தான் இது மாத்திரைக்கு இது தான் ஊசி இதான் பிளட்டு டெஸ்ட் இதான் மோஷன் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் கடைசியில் அவங்க வந்து நடக்கவே முடியாத அளவுக்கு ஆகிட்டாங்க திரும்ப அப்படியே திருச்சி காமிச்சிட்டோம் அங்கே போயிட்டு தான் பெரிய ஆஸ்பத்திரியில் போய்ட்டோம் எனக்கு அது வேற பயம் என்னடா என்னுடைய தாயை இழந்த மாதிரி மனைவி இழந்துடணும்னு எனக்கு ரொம்ப அந்த என்னுடைய நம்பிக்கையை கூடமே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போ தான் அங்கே வந்து பார்த்துட்டு அங்கேயும் முடியல 108 ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு போய் இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் அந்த கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் போகும்போது இங்கேருந்து லாசர் சார் வந்து என்னுடைய லீடர் திடீர்னு ஃபோன் பண்ணார் நான் யதார்த்தமாக தான் ஊருக்கு புறப்பட்டேன் சரி எப்படியோ கடவுளை நினச்சிட்டு போகலான்னு அந்த கடவுளை நினச்சிட்டு போங்க கரெக்டாக நைட் நாங்கள் நைட்டு 8 மணிக்கு இங்கேருந்து திருச்சி பஸ்ஸு ஆனால் மதியானம் 3 மணிக்கெலாம் அவர் கூப்பிட்டார் சார் வாங்க அப்படின்னா சரி யதார்த்தமாக கூப்பிட்றாருன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு பேக்கோடு அப்படியே வச்சுருந்தார் இந்த வாங்கிட்டு போங்க அப்படின்னு கடவுளாக பார்த்து எனக்கு திவைன் நோனி பார்த்த உடனே என்னுடைய மனைவி வந்து ஆரோக்கியம் ஆகிட்டாங்கன்னு அங்கேயே நம்பிட்டேன் அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரே ஒரு பாட்டில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனேன் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 3 நாள் எந்திரிச்சு நடக்க உடம்புல ஏதாவது ஒரு ஆயில் வாடப்பட்டால் கூட அவங்களுக்கு வாமிட்டு வந்துடும் அந்த மாதிரி வீக்காக இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து முதல் நாள்லே அவங்க சாப்பிட்ட உடனே அந்த வாமிட்டிங் நின்றுச்சு அதாவது ஒரு ஒரு ட்ராப் வாட்ரு கூட அவங்களால சாப்பிட முடியாது இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா பசி எடுக்குதுனாங்க அம்மா எனக்கு பசி எடுக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இதை கொடுக்க 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 வாழைப்பழம் நம்மளோட தெய்வீக ஐயா சொன்னது மாதிரி வாழைப்பழம் அப்புறம் பேரிச்சம்பழம் இளநி எலுமிச்சம்பழம் அது கூட திவை நோனி கொடுத்து 4-5 நாள்லேயே பாருங்கள் அவங்க வந்து ரொம்ப அவங்க கூட ஒரு நாள் கூட நாங்கள் தங்க மாட்டேன் பட் அவங்களுக்காக ஒரு 5 நாள் இருந்து அவங்க கூடவே இந்த எவ்ரி மினிட் நான் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொடுக்க 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 நல்ல தெம்பாயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்து எல்லாம் உணவு இன்னும் பசிக்குது அப்படின்னாங்க அப்புறம் நிறைய வாழைப்பழங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு சரி இனிமேல் நான் சென்னைக்கு புறப்படுறேன் இனிமேல் இதே மாதிரி அவங்களை இப்போ கவனிச்சுக்கேன்னு சொன்னேன் புறப்படுற அன்னைக்கு என்னுடைய பையனுக்கு சரியான உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவனுக்கு அப்படியே கொதிக்குது மூக்கு சளி எல்லாம் ரொம்ப இது அப்போ தான் அவங்களுக்கும் அந்த பையனுக்கும் வந்து டிவைன் ஒனியை நான் அவங்க கொடுத்தேன் என்னோட அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது சளியாக ஊற்றிட்டு இருந்துச்சு அவனுக்கு அதே மாதிரி 2 நாளில் 3 நாளில் அப்படி உடம்புல இருக்கிற அவ்வளோ சளியும் போயிடுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடியில் அங்கே சென்னையில் ஆஸ்பத்திரியில் என்னுடைய பையனுக்கு எப்படியும் மாதத்தில் ஒரு 5 வாட்டியாவது நாங்கள் வந்து ஆஸ்பத்திரி போயிடும் அவ்வளோ வாட்டி சளி ஃபீவர்னு வரும் இப்போ எவ்வளோ வாழைப்பழங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஒன்றுமே இதில்லை இந்த டிவைன் ஒன்னோட சிறப்பு என்னென்னா அதாவது இன்டர்னல் யூஸ் மட்டும் ஒன்றும் கிடையாது நாட் ஓன்லி இன்டர்னல் யூஸ் பட் ஆல்சோ எக்ஸ்டர்னல் யூஸ் என்னோடய பையன் வந்து சைக்கிளில் வந்து போயிட்டு இருக்கும்போது காலைல விட்டான் காலைல விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துலாம் அப்படியே வலிச்சிருச்சு அப்படியே புண்ணு இவ்வளோ புண்ணு அதுக்கு போய் அவங்க தையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் இங்கேருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு காயம் இருக்கோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக அதை எடுத்து தடவுங்க ஒரு 2 நாள் தான் தடவை நாங்கள் பார்த்தீங்க அப்படியே காஞ்சி போயிடுச்சு இப்போ அப்படியே இருக்கிற இடமே இல்லைன்னா அடுத்த நாள் தையல் போடணும்
அந்த அளவுக்கு காயம் ஸோ அதான் இப்போ அவங்களும் நல்லா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும் அந்த அம்மாவுக்கு என்னுடைய நண்பருடைய தாய் அவங்களுக்கு வந்து பக்கவாதம் டாக்டராலே கைவிடப்பட்டவங்க இனிமேல் அவங்க தான் இவங்க எப்போ வேணாலும் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறாங்களோ அதை அவங்க அப்படியே இருந்துட்டு போகட்டும் இதுக்கு மேலே எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க டாக்டர் வந்து அவங்களுக்கு சொல்லி வச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க அந்த அம்மாவை நான் பார்க்க நேரிடுச்சு மொதல் மொதல் காஞ்சிபுரத்துக்கு நான் போனதே அப்போ தான் அப்போ தான் சொன்னாங்க உடனே புறப்படு நம்ம போய் பார்க்கலாம் என்னுடைய தாய் மாதிரி அவங்க வந்து உனக்கு மட்டும் இல்லை என்னுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் இப்போ வந்து ஒரு ஒரு மாதம் ஆகிடுச்சுப்பா அவங்களுக்கு இப்போ கரெக்டாக என்னென்னா அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க தம்பி நான் நல்லா இருக்கிறேன் நான் பழு தூக்குறேன் நல்லா வெயிட்லாம் தூக்குறாங்க நல்லா வாய் அப்போலாம் வந்து ஒரு சைடு லெஃப்ட் ஹேண்ட் வந்து அவங்களுக்கு மூவ் ஆகுது அந்த வாயெல்லாம் கொஞ்சம் குளறி குளறி பேசுவாங்க இப்போ நல்லா தெளிவாக இருக்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்போ தான் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கே வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக மூட்டு வலி இருக்கும் அதே மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப பிரச்சனையாகவே இருந்துச்சு சளி பிடிச்சா இது சனியும் பிடிச்ச தொல்லடா அப்படின்னு நானே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் சொல்லுவேன் அப்படியே ஊற்றும் இங்கெல்லாம் கையை வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அழிக்கு ரொம்ப அப்படியே வலிக்கும் இந்த இடத்துல அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் இதுங்க வர்றதுக்கு முன்னாடி ரமேஷ் பாபு அப்படின்னு சொல்கிற ஒரு இஎன்டியை டாக்டரை பார்த்தேன் அவங்கள்ட்டையும் சரியாக வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்கல சித்தா வைத்தியம் பார்த்தேன் அவங்கள்ட்டையும் சரியான ஒரு இது கிடைக்கல அதுக்கப்புறம் இன்னொரு இஎன்டி அவங்க இந்த உள்ளே கம்பி கம்பிலாம் விட்டு உள்ளே பார்த்து கம்ப்யூட்டர் டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க அதுலேயும் வந்து எனக்கு வந்து குணமடையல அதுக்கப்புறம் தான் தெய்வீக நோனி பாருங்கள் 10 வருஷமாக இருந்த என்னுடைய இந்த சைனஸ் ப்ராப்ளம் 10 நாளில் எங்கேயோ போயிடுச்சு இப்போ நான் பேசும்போது ஏதாவது சளி பிடிச்சிருக்க மாதிரி உங்களுக்கு கேட்குதா ஒன்றுன்னா கூட காற்று தான் வரும் சளி வராது ஏன்னா இப்போ காலையில் அதுக்கு முன்னெலாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 4 நாள் ஏதாவது 2 நாள் அல்லது 3 நாள் தான் தலை குளிப்பேன் எங்கே சளி பிடிச்சிக்குமோன்னு பயம் இப்போ பார்த்தீங்கன்னா அது மார்கழி மாதமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி தலையில் அவ்வளோ எண்ணெய் வைப்பேன் அவ்வளோ எண்ணெய் வச்சு டெய்லியும் தலை குளிக்கிறேன் எந்த ஒரு எனக்கு வந்து சளி தொல்லையோ எந்த ஒரு இந்த இப்போ கை கால் மூட்டு வலியோ எதுவுமே கிடையாது இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் வந்து யோகா பண்ணுறேன் யோகா ஒரு ஒன் ஹவர் 1.5 மணி நேரம் கூட பண்ணுவேன் நான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகா பண்ணும்போது கூட ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஆனால் வலிக்கும் ஏன்னா அது சத்து கிடையாது உடம்பில் எல்லா ஜாயின்லேயும் வந்து எனக்கு அந்த வலி இருக்கும் இப்போ நல்லா வந்து அந்த வலியெல்லாம் போயிடுச்சு யோகா வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் யோகா பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய தெய்வீக நோனியை சாப்பிடுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா 3 பசங்க இருக்கிறாங்க பையன் பிறந்ததுக்கப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணோம் அதில் கொஞ்சம் எங்கேயும் வேலையெல்லாம் செய்யறது கிடையாது வீட்டிலே இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் வெயிட் ஆகிடுது கொஞ்சம் எல்லாம் நிறையவே வெயிட் ஆகிடுது வீட்டில் வேலை பக்கத்தும் கஷ்டமாக இருக்கும் வீட்டுக்காரங்க திட்டுவாங்க சாப்பிடாத உடம்பை குறை லிக்விட் ஐட்டமாக ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சரி சொல்லிட்டு நானும் ஓட்ஸ் கொஞ்சம் வாங்கி கஞ்சி வச்சு குடிச்சுன்னு இருந்தேன் 2 வேளை குடிப்பேன் காலையில் 2 டம்ளர் குடிப்பேன் நைட்டு 2 டம்ளர் குடிப்பேன் சாப்பிடவே மாட்டேன் அப்படியே ஒரு 6 மாதம் சாப்பிட்டேன் சாப்பிட்டா வெயிட்டு குறையிற மாதிரி தெரியல உடம்பு டயர்ட் ஆனது தான் மிச்சம் வேலையும் பார்க்க முடியாது நடந்தாக்கா அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிடுவேன் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அங்கே போனால் எப்பவும் சாப்பிடுவேன் போகும்போது மதியம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க நான் சாப்பிட்றது கிடையாது இப்போ அப்படின்னு சொன்னேன் ஏங்க அப்படின்னு கேட்டாங்க இது மாதிரி நான் டயட்டில் இருக்கிறேன் உடம்பு வெயிட் குறையணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொன்னேன் அப்படியா சரி நான் ஒரு சிறப்பு ஒன்று சாப்பிட்டுன்னு இருக்கிறோம் நாங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க